சோசியல் மீடியால தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணு இந்திரா சங்கர் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியால அவங்க அப்பா கூட இருக்க மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஷாக். நம்ம ரோபோ சங்கர் அண்ணனா இது? என்ன ஆள் இப்படி மாறிட்டாரு, ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டாரு, உண்மையிலேயே அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரோபோ சங்கர் அண்ணனோட உடல் வந்து மெலிஞ்சிருந்துச்சு. அவரோட உடல் மெலிஞ்சிருந்தது கூட பிரச்சனை இல்லை, முகமெல்லாம் ரொம்பவே மாறி போயிருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு பயம் தொட்டிருக்குச்சு. உண்மையிலுமே அவருக்கு ஏதோ வியாதி இருக்கு அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது நாளடைவில் என்ன ஆகிருச்சு அப்படின்னா, ரோபோ சங்கர் அண்ணனுக்கு மஞ்சள் காமாலை, அதனாலதான் அவரு ரொம்பவே முடியாம போயிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அதுக்கு கிளாரிபிகேஷனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மஞ்சள் காமாலை வந்தாலே உடம்பு ரொம்ப நொறுங்கி போயிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அப்பா பத்தியம் இருப்பாங்க, நிறைய விஷயங்களை சாப்பிடக்கூடாது, அதனாலேயே உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அதுலேயும் மஞ்சள் காமாலைக்கு பத்தியம் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொடுப்பாங்க, அதனாலதான் அண்ணனுக்கு உடம்பு ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கு. அவர் என்னதான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்குலாம் உடம்பு குறைய வாய்ப்பே இல்லை, அதுவும் முக அமைப்பெல்லாம் குறையிற அளவுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அண்ணனுக்கு மஞ்சள் காமாலை தான், அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தா அண்ணன் எதுக்குமே வர கிடையாது. ஏன்னா பாருங்க, ஒரு படத்துலையுமே அட்டன் பண்ணல, ஒரு ஈவெண்ட்டுக்குமே வரல, எந்த ஒரு இடத்துலையுமே போயிட்டு அவர் மைக் பிடிச்சி பேசல, சின்ன திரைக்கு கூட வரல, அவங்க பொண்ணு சோசியல் மீடியால இருக்காங்க அதுல கூட அடிக்கடி அவர் வரல. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ரோபோ சங்கர் அவர்கள் தேர்ந்தோ இல்ல அவங்க பர்சனல் டாக்டர் தேர்ந்தோ இல்ல அவங்க ஃபேமிலி தேர்ந்தோ எந்த ஒரு கிளாரிபிகேஷனுமே வரல. ஆனா ரொம்ப ரசிகர்கள் இது மாதிரி பேசிட்டு போறதை பார்த்துட்டு ரோபோ சங்கர் அவர்களோட ஒய்ஃப் பிரியங்கா சங்கர் அவர்கள் ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரசிகர்களாகிய நீங்கள் என் கணவர் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. அவர் கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியா பக்கமும் வரல, எந்த படமும் ரிலீஸ் ஆகல, அதனாலதான் நீங்க அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்க. உங்களோட அன்பு நல்லாவே புரியுது. எல்லாத்து வீட்லயுமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். ரீசெண்டா கூட அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு, அது உண்மைதான், என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல. ஆனா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத அவர் தரப்புல இருந்தோ, அவர் ஃபேமிலி தரப்புல இருந்தோ, இல்ல டாக்டர்ஸ் தரப்புல இருந்தோ வரல அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க அதற்காக பொறுமையா தான் இருக்கணும். நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது. உண்மையிலேயே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது உண்மைதான், அவருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் அவரு தொடர்ந்து படங்களை நடிப்பாரு, அவரை நீங்க ரியாலிட்டி ஷோலாம் பார்க்கலாம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்ட் மியூசிக் ஷோல பிரியங்கா அவர்கள் ரெண்டாவது சீசன் வந்திருக்காங்க, அதுல என்னோட ஹஸ்பண்ட் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஷோ இந்த வாரம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் ஆகும். கண்டிப்பா நீங்க அதுல ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ரோபோ சங்கர் அண்ணனை பார்க்கலாம். அண்ட் அதுல நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே அவரே பதில் கூட சொல்லுவாரு. பொறுத்திருந்து பாருங்க, அந்த ஷோ தாறுமாறா இருக்கும். என் ஹஸ்பண்ட் ரெக்கவர் ஆகிட்டாரு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு தாறுமாறு பண்ணிருப்பாரு. பொறுத்திருந்து பாருங்க, உங்க எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே அந்த எபிசோட்ல கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.